ரொம்ப டேஸ்டியான எல்லாருக்கும் ஃபேவரட்டான குஸ்கா ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ரொம்பவும் சிம்பிளான ரெசிபி, ஒரு 10 நிமிஷத்தில் பண்ணி முடிச்சிடலாம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். குக்கரில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்துட்டு நல்லா புரிய விட்டுருங்க. நான் இன்றைக்கி 2 பேர் சாப்பிட்ற மாதிரி தான் பண்ண போகிறேன். 2 பேருக்கான அளவு தான் இதில் சேர்த்துருக்கேன். பெரிய வெங்காயம் ஸ்லைஸாக கட் பண்ணிட்டு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இதெல்லாம் கொஞ்சம் வதங்கினதும் இதில் 2 தக்காளி சேர்த்துக்கிறேன். தக்காளி சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ பிரியாணி மசாலா, மஞ்சள் தூள், மிளகாய் தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். லைட்டாக தண்ணி சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ மல்லி இலை சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுடலாம். அரிசிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு உப்பு சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுடலாம். நல்லா கொதிச்ச அப்புறம் ஊற வச்ச பாஸ்மதி ரைஸ் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். குக்கரில் மூடி போட்டு 1 விசில் விட்டு இறக்கியாச்சு. கம கமன சூப்பராக ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் குஸ்கா ரெடி பண்ணியாச்சு.